உயிர்த்தன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்ச்சியான இந்த பாஸ்கா காலத்தில் பாஸ்கா காலத்தினுடைய 14வது நாளை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். 14வது நாளாகிய இந்த நாள் நற்செய்தியாளரான புனித மார்க்குவினுடைய விழாவாக நமக்கு தரப்படுகின்றது. இயேசுவினுடைய 12 திருத்தூதர்களிலே இந்த மார்க்கு ஒரு திருத்தூதராக 5:13 வசனத்திலே நாம் பார்ப்பது போல, பேதுருவினுடைய உடன் பணியாளராக, பேதுருவினுடைய உடன் சீடராக இவர் பணியாற்றியிருக்க வேண்டும் என்று பேதுருவினுடைய கடிதத்திலே அவர் குறிப்பிடப்படுகின்றார். மிகவும் அன்பார்ந்த விதத்திலே, என் அன்பு மகன் மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார் என்று பேதுரு தன்னுடைய முதல் மடலில் குறிப்பிடக்கூடிய அளவுக்கு பேதுருவோடு இணைந்து பணியாற்றி இருக்கின்றார். பவுலோடும் இந்த மார்க்கு இணைந்து பணியாற்றி இருப்பதற்கு வரலாற்று சான்றுகளும் உண்டு. புதிய ஏற்பாட்டிலே குறிப்பிடத்தக்க சான்றுகளும் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. எனவே இருபெரும் திருத்தூதர்களான பேதுருவின் மூலமாக, பவுலின் மூலமாக அவர் இயேசுவினுடைய நற்செய்தி இன்னும் ஆழமாக பெற்று இயேசுவினுடைய அந்த வரலாற்றை, மீட்பு வரலாற்றை முதன் முதலாக ஒரு எழுத்து வடிவத்திலே கொடுக்கக்கூடிய நற்செய்தியாளராக இவர் பேறு பெற்றிருக்கிறார், உயர்த்தப்பட்டிருக்கின்றார். ஒரு சிலருடைய கருத்துப்படி இந்த மார்க்குதான் இயேசு கெத்செமனி தோட்டத்திலே பிடிபட்ட போது தன்னுடைய மேல் ஆடையை விட்டுவிட்டு தப்பி ஓடிய அந்த இளைஞராக இருக்கலாம் என்ற ஒரு யூகத்தை நமக்கு கொடுக்கின்றார்கள். மார்க்கு நற்செய்தி 14:51-52 இந்த 2 வசனங்களிலே குறிப்பிடப்படக்கூடிய அந்த இளைஞராக இந்த மார்க் இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் எதுவும் இவர்தான் அந்த மார்க்கு அல்லது அந்த இளைஞன்தான் மார்க்கு என்று உறுதிப்படுத்தவில்லை. திருத்தூதர் பணிக்கு வருவோமானால் இவருடைய தாயினுடைய பெயர் மரியா என்றும், அந்த மரியாவினுடைய வீட்டிலே தொடக்க கால திரு அவை அடிக்கடி கூடியது என்றும் நாம் வாசிக்கின்றோம். எனவே மார்க்கு தன்னுடைய தாயிடமிருந்து ஒரு ஆழமான இறை நம்பிக்கையை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நாம் இங்கே கற்றுக்கொள்ளுகிறோம். இவ்வளவு யூகத்தினுடைய அடிப்படையிலே நாம் மார்க்குவினுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டாலும், இன்று நமக்கு நேரடியாக சொல்லப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வரலாற்று சான்று 4 நற்செய்தி நூல்களிலே முதல் நற்செய்தி நூலை எழுதிய அந்த ஒரு பணியை இந்த மார்க்கு செய்திருக்கின்றார். அப்படி என்றால் இயேசுவினுடைய குறிப்பிடத்தக்க அந்த 12 திருத்தூதர்களிலே அவர் ஒருவராக இல்லாவிட்டாலும் கூட, இயேசுவினுடைய சீடர் குழாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பரந்த சீடர் குழுவிலே மார்க்கு நிச்சயமாக வரலாற்று இயேசு, நாசரேத்தூர் இயேசு, கலிலேய பகுதியிலே, யூதேய பகுதியிலே, சமாரிய பகுதியிலே அவர் பணியாற்றிய காலத்தில் அவரை பின்பற்றியிருக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை இன்று நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பாஸ்கா காலத்திலே திருத்தூதர்களுடைய விழா என்பது மிக மிக உன்னதமான விழா. அதற்கு இணையான இடத்தை நற்செய்தியாளர்களுடைய அந்த விழாக்களும் பெறுகின்றன. இன்று நாம் மார்க்குவை சிறப்பிக்கின்ற பொழுது மார்க்கு அந்த நற்செய்தியை நம்பிய அந்த ஒரு நம்பிக்கையை இன்று நாம் நினைவு கூர்ந்து நாமும் ஏற்றுக்கொண்டிருக்கிற இறை வார்த்தைக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். மார்க்கு நற்செய்தியாளரை போல நாமும் நற்செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு கடமையும் பொறுப்பும் பணியும் நமக்கு உண்டு என்பதை இன்று நாம் ஏற்றுக்கொள்ள மட்டுமல்ல, அதை நாம் எடுத்துச் சொல்ல, அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில சாட்சியப்படுத்த இன்று அழைக்கப்படுகின்றோம். இன்று நமக்கு நம்முடைய பாஸ்கா சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி மார்க்கு நற்செய்தி 16:15-20 வரையிலான இறை வார்த்தைகள். மார்க்கு நற்செய்தியினுடைய இறுதி அதிகாரம் இது. இயேசு தன்னுடைய விண்ணேற்புக்கு முன்னால் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த அந்த இறுதி கட்டளை, அவர்களை இறுதியாக நற்செய்தி அறிவிக்க அனுப்பக்கூடிய அந்த கட்டளை குறித்து இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் என்று சொல்லி அவர்களை அனுப்புகின்றார். இயேசு 11 தோன்றி தன்னுடைய விண்ணேற்புக்கு முன்னால்,
தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து பணி செய்து தன்னுடைய உயிரையே கொடுத்து மீட்பை இந்த உலகத்திற்கு தந்து அவர் சாவுக்கு பின்னால் வெற்றியோடு உயிர் தெழுந்து தந்தையிடம் அவர் மேலேறி செல்வதற்கு முன்னால் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த அன்பினுடைய கட்டளை, உலகெங்கும் நீங்கள் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்னார். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுகிற பொறுப்பு மார்க்கு நற்செய்தி 16:15 அன்று 11 கொடுக்கப்பட்டது. ஆனால் அது 11 பணி மட்டுமல்ல, அதற்கு சான்றாக வருகிறவர் தான் நற்செய்தியாளராகிய புனித மார்க். இந்த 11 மட்டும் அறிவித்தால் போதுமா? அந்த நற்செய்தியை அறிவிக்கிற கடமையை 11 வழியாக இயேசு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்பிய ஒரு மிகப்பெரிய மனிதர் இந்த மார்க்கு நற்செய்தியாளர். எனவேதான் அறிவிப்பு வாய் வழியாய் செய்யப்பட்ட அந்த தொடக்க காலத்திலே அது தலைமுறை தலைமுறையாய் அந்த நற்செய்தி தொடர வேண்டும். அந்த நற்செய்தி மறக்கப்படக்கூடாது, அது மழுங்கடிக்கப்படக்கூடாது. ஒரு தலைமுறை முடிந்து அடுத்த தலைமுறை தோன்றுகிற போது இயேசு என்ன நற்செய்தியை அறிவித்தார், இயேசுவினுடைய வார்த்தைகள் என்ன, நமக்கு எதுவுமே தெரியவில்லை என்று சொல்லி அடுத்த தலைமுறை நினைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த வரலாற்று சான்றுகளை திருத்தூதரிடமிருந்து தான் கேட்டறிந்ததை, அதே போல இயேசுவிடமிருந்தே பல நாட்களில் தானும் அந்த குழுவிலே இடம்பெற்று அவரை பின்பற்றி கேட்டறிந்ததை, தொடக்க கால திரு அவை தன்னுடைய நம்பிக்கையாய் அறிவித்ததை, மிக குறிப்பாக தொடக்க காலத்தின் இருவரும் திருத்தூதர்களாகிய பேதுருவும் பவுலும் நற்செய்தியை அறிவிப்பாய் எடுத்துச் சொன்னதை மார்க்கு எல்லாவற்றையும் உள்வாங்கி ஆவியினுடைய ஒளியிலே ஒரு நற்செய்தி நூலாய் அவர் எழுதத் தொடங்கினார், அதை நிறைவு செய்தார். அது இயேசுவினுடைய வரலாறு, அது மீட்பினுடைய வரலாறு. அது இன்று வரை நாம் வாசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் நற்செய்தி பணியை, ஒரு திருத்தூது பணியை நற்செய்தியாளராகிய புனித மார்க்கு செய்திருக்கின்றார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு 11 அன்று அந்த பணியை கடமையை கொடுத்தார். மார்க்குவை போல இன்றும் நாம் நற்செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல இந்த விழா நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இயேசுவினுடைய இந்த வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த பெருவிழா நாளிலே நம்முடைய பாஸ்கா சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொள்ளுகிற 2 சிந்தனை பகுதி இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி வசனம். 11 புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று வாசிக்கின்றோம். அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். இயேசுவினுடைய அந்த கட்டளையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். ஒரு இடத்தில் இருப்பதே சுகம், இங்கு வசதிகளோடு இருப்பதே நல்லது என்று அவர்கள் தங்களுடைய நாட்டிலோ தங்களுடைய வீட்டிலோ தங்களுக்கு வசதியான இடத்திலோ தங்களை அடைத்துக் கொள்ளவில்லை, புறப்பட்டார்கள். புறப்படுவதுதான் திருத்தூது பணி. புறப்பட்டு இறைவார்த்தையை அறிவிக்க செல்வதுதான் திருத்தூது பணி. ஒரு இடத்திலிருந்து வசதிகளை பெரிதுபடுத்தாது, வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்காதா என்பதையெல்லாம் பற்றி கவலைப்படாது, செல்லுகிற இடத்திலே யாரையெல்லாம் சந்திக்க முடியுமோ, எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க முடியுமோ அங்கெல்லாம் அறிவிப்போம் என்ற உறுதியோடு புறப்படுவதுதான் உண்மையான ஒரு திருத்தூதற்குரிய பண்பு. திருத்தூது என்பதை ஆங்கிலத்திலே அப்போஸ்டாலிக் மினிஸ்ட்ரி என்று நாம் சொல்லுகின்றோம். அப்பாசல் என்று அந்த திரு தூதரை ஆங்கிலத்திலே சொல்லுகின்றோம். அப்பாசல் என்றால் ஒன் ஹூ இஸ் சென்ட், அனுப்பப்படுகின்றவர் என்பது பொருள். எனவே அவர்கள் புறப்பட்டார்கள். இயேசு தங்களை அனுப்புகிறார். இயேசுவினுடைய வல்லமையை சுமந்து கொண்டு நாம் புறப்படுகிறோம். எனவே அந்த நம்பிக்கையோடு அவர்கள் புறப்பட்டார்கள். அந்த புறப்படுதல் இன்று நமக்கு மிக அவசியம். பல நேரங்களில் இன்று அருள் பணியாளர்களும் துறவியர்களும் அழைக்கப்பட்டிருக்கிற எல்லா நம்பிக்கையாளர்களும் தேங்கி போயிருக்கிறோம். நம்மை முடங்கி போய் ஒரு நிலைக்குள்ளே அடைத்துக் கொள்ளுகிறோம். அந்த முடக்கம் என்பது வசதிகளுக்குள்ளே நம்மை அடக்கிக் கொள்வது, வாய்ப்புகளுக்குள்ளே பதவிகளுக்குள்ளே நம்மை அடைத்துக் கொள்வது. எது நமக்கு மகிழ்ச்சி தருமோ அந்த அற்பமான மனநிலைகளுக்குள்ளே நம்மை அடைத்துக் கொள்வது. ஆனால் இயேசுவினுடைய சீடர்கள் மார்க்கு நற்செய்தி 16:20 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் புறப்பட்டார்கள். இன்று திருத்தந்தை பிரான்சிஸ் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார், நாம் புறப்பட வேண்டும். நம்மையே நாம் இறுக்கிக் கொள்ளக்கூடாது, நம்மையே நாம் ஒரு இடத்திலே மூடிக்கொள்ளக்கூடாது.
நம்மையே நம் வசதிகளையும் நம்முடைய வாய்ப்புகளையும் நாம் பெரிதாக நினைத்து அங்கேயே நாம் தேங்கிவிடக்கூடாது, புறப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த புறப்படுதலை மார்க் செய்தார். மார்க் நற்செய்தியாளர் அந்த புறப்படுதலை போதனை வழியாகவும் செய்தார், தன்னுடைய எழுத்து வழி நற்செய்தி பணியின் வழியாகவும் அவர் செய்தார். அவர்கள் புறப்பட்டார்கள். இன்று நீங்களும் நானும் புறப்பட வேண்டும். பாஸ்கா காலம் புறப்பட வேண்டிய காலம். பாஸ்கா காலம் இயேசுவை சுமந்து கொண்டு அந்த சுமக்கிற இயேசுவை பிறருக்கு கொடுக்க வேண்டிய காலம். எனவே மார்க்கு நற்செய்தியாளர் அதை இன்று நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். மூன்றாவதான சிந்தனையாக நான் இங்கே முன்னிறுத்த விரும்புகின்ற கருத்து, அவர் அவர்களோடு உடன் இருந்தார். யார் அந்த அவர்? ஆண்டவர் இயேசுவும் புறப்பட்டு சென்றவர்களோடு உடனிருந்து செயல்பட்டார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இயேசு உடனிருந்து செயல்பட வேண்டும், அதுதான் உண்மையான நற்செய்தி பணி. இயேசு நம்மோடு இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த இயேசுவை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசுவினுடைய அருளையும் ஆற்றலையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்மோடு யார் யார் இணைகிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படுவதை விட, யார் யார் நமக்கு மனித நிலையிலே ஆதரவு தருகின்றார்கள் என்பதை நாம் பார்ப்பதை விட, ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அந்த வழிநடத்துதல் நமக்கு மிக மிக அவசியம். ஆண்டவர் அவர்களோடு உடனிருந்து அவர்களுடைய பணியை, அந்த வார்த்தையை அறிவிக்கக்கூடிய பணியையும், வல்ல நிகழ்ச்சிகளை வல்ல செயல்களை நிகழ்த்தக்கூடிய பணியையும் ஆண்டவர் உறுதிப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய பணிகள் மனிதர்களால் அங்கீகரிக்கப்படுகிறது இல்லை, இதை பற்றி நாம் கவலைப்படுவதை விட அது இயேசுவால் அங்கீகரிக்கப்படுகின்றதா? நம்மை அனுப்பக்கூடிய ஆண்டவரால் அது உறுதிப்படுத்தப்படுகிறதா? இயேசுவினுடைய பார்வையில் உண்மையோடும் பிரமாணிக்கத்தோடும் நாம் பணியாற்றுகின்றோமா? இதைத்தான் மார்க்க நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியினுடைய கடைசி வசனமாய் சொல்லி இருக்கின்றார். ஆண்டவர் அவர்களோடு உடனிருந்தார், அவர்களுடைய பணியை அவர் உறுதிப்படுத்தினார். இன்றும் நாம் சில நேரங்களிலே சோர்ந்து போகிறோம். இன்றும் சில நேரங்களிலே பின்வாங்கி போகிறோம். இன்றும் சில நேரங்களிலே பெருமையை தேடி, ஆதாயத்தை தேடி, அல்லது நாம் செய்யக்கூடிய பணிகளால் தனிப்பட்ட நோக்கங்களை தேடி அது நிறைவேறாத போது மனமுடைந்து போகின்றோம். நாமும் உறுதிப்பட வேண்டும். இந்த உலகம் சார்ந்த நிலைகளிலே அல்ல, இயேசுவினுடைய மனநிலையிலே உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இயேசுவினுடைய மனநிலை, நாம் எதிர்பார்ப்பது இந்த உலகம் சார்ந்தது அல்ல. நாம் எதிர்பார்ப்பது இறையாட்சிக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும், இறையாட்சியினுடைய பணியாளர்களாய் வாழ வேண்டும். அப்படி வாழக்கூடிய ஒரு பணியை மார்க் தன்னுடைய வாழ்விலே செய்தார். அவர் இயேசுவினுடைய சீடராய் தன்னை மாற்றிக்கொண்டார். இயேசுவினுடைய நற்செய்தி பணியாளராய் தன்னை மாற்றிக்கொண்டார். நற்செய்தி இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய கருவியாய் இயேசு அவரை எடுத்து பயன்படுத்தினார். இந்த பாஸ்கா காலத்திலே மார்க் நற்செய்தியாளருடைய இந்த விழா மிகச் சிறப்பான விழா, நமக்கும் மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய விழா. ஆண்டவர் நம்மோடு உடனிருக்க வேண்டும், அவர் நம்மோடு வழிநடக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய விழா. இந்த விழாவில் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாமும் இன்னும் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய அந்த நற்செய்தியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று அதை உலகுக்கும், இந்த உலகில் உள்ள எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் அதை அறிவிக்கிற, சாட்சியப்படுத்துகிற வாழ்வை ஆண்டவர் நம்மிலே உறுதிப்படுத்த இந்த நாளில் மிக சிறப்பாய் ஜபிப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வாழ்வையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.